எனக்கு சீரியஸா எதுவும் தெரியாது மாம், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. யார்கிட்ட ஒரு தர தரவன படிச்சு திபுரா மொட்டப்பள்ளி அடக்கமா இருக்கணும். ஏன் பையன் எடுத்து ஒரு செயின் ஸ்னாச்சிங் கேஸ், மைனர்னால பேரண்ட்ஸ் வச்சு விசாரிக்கணும். அதா வர சொல்லு. ஏய், நான் யார் தெரியுமா? என் பிசினஸ் என்ன தெரியுமா? என் கான்டாக்ட் என்ன தெரியுமா? என் பையன் போய் சயின்ஸ் எடுத்து கூட்டிருக்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு பையன் இருக்கான்னு பாக்க. ஓய் காட், நான் பேசல. டேய், நிறுத்தடா கழுவறடா மோனே. செப்டம்பர் 11 எங்க இருந்தடா? I don't know what you're talking about. அதா சொல்றல, அவ தெரியாதுனே. எதுவா இருந்தாலும் எல்லாரும் பேசிக்க. ஏய், வர. டேய், நிக்கற அவரே. ஏய், வர. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? காபி சாப்பிட்டு போங்க சார். ஹே, வாடாடல. ஏன் சார் கத்துறீங்க? ரிலாக்ஸ், நீங்க கிளம்புங்க. பையன் அனுப்ப முடியாது. ஏன்? செயின் ஸ்னாச் பண்ணும்போது கையோட புடிச்சிருக்கோம் சார். இவன் தான் பண்ணிருக்கான்னு ப்ரூஃப் இருக்கா? பாக்கெட்ட பாருங்க. நோ டாடி, வை வுட் ஐ டு தட்? பாருங்க. இல்ல டாடி, இது என்ன இல்ல டாடி, இது என்ன இல்ல சார், சத்தியமா என்ன இல்ல சார், இது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது சார். ஏய், நடிக்காம உட்கார். ஏய், ஏன் திட்டுற? பாவம், அவனே கஷ்டப்பட்டு நடிக்கிறான். வலிக்குதா? ஐயோ, ரொம்ப அடிச்சிட்டார்ல. உன் பாக்கெட்ல செயினை போட்டது நான் தான். ரெண்டு நிமிஷத்துல உங்க அப்பாவை நம்ப வச்ச எங்களுக்கு மத்தவங்க கிட்ட ப்ரூவ் பண்றது கஷ்டமே இல்லை. சொல்லுங்க, எதுக்கு செயின் ஸ்னாச் பண்ண சார்? ட்ரெக்கிங்க்கு வெளியூர் போனா ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவாக காசு நிறைய தேவைப்படும். வீட்டில் கேட்டால் கம்மியாக தான் தருவாங்க. அதனால தான் எப்பயாச்சும் இப்படி பண்ணுவேன். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். அப்போ செப்டம்பர் 11 நீ தான் செயின் ஸ்னாச் பண்ண? நர்மதா பார்த்துட்டான்னு அவ்வளோ எதுவும் செஞ்சுட்டேன்ல. செயின் ஸ்னாச் நான் தான் பண்ணேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது. வேற எதுவும் தெரியாது? அன்னைக்கு செயின் ஸ்னாச்க்கு அப்புறம் என்ன பண்ண? அன்னைக்கு